என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு பொழுது, நல்ல ஒரு மாலை அனைவரையும் சந்திக்கலாம் என்று நாம் காணொளி வழியாக காத்திருந்தோம். ஆனால் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட காரணத்தால், நான் ஊரில் வந்த இருக்கின்ற காரணத்தால் உங்களை எல்லாம் நான் பேச முடியவில்லை, சந்திக்க முடியவில்லை, உங்களுடைய குரல் எனக்கு கேட்கவில்லை. இருந்தாலும் கூட இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சியில் நீங்கள் அறுவரும் இதில் கலந்து கொண்டீர்கள் என்பது இன்னொரு மகிழ்வை எனக்கு தருகிறது. ஆம் உறவுகளை, நாம் செல்கின்ற பாதை மிக தெளிவாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது. அந்த காரணத்தால் தான் 15 திருமணங்கள் இன்று நடந்திருக்கின்றன. நமது குழுவில் இணைந்துள்ள அண்ணன் தனுஷ்கோடி ஆசிரியர் அவருடைய மகனுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. திருமணம் நடக்க நேற்று நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு இந்த வரந்தேடும் வரத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த குழு இந்த அளவுக்கு வளர்வதற்கு காரணம் நான் மட்டுமல்ல, அருமை தங்கை சித்ரா அவர்தான் இதற்கு முதல் முதலாக அட்மினாக இணைந்தவர். அடுத்து சங்கீதா, அடுத்து அண்ணன் ஆறுமுகம் அண்ணன் அவர்கள், அடுத்ததாக ஆசிரியர் தனுஷ்கோடி அவர்கள். இன்று புதிதாக நமக்கு மேலாக தொழில்நுட்பத்தை ஓரளவு கற்றுக்கொண்ட, நல்ல சிந்தனையின் ஊற்றுக்கண்ணாக விளம்பும் எனது மாப்பிள்ளையும், அவருடைய அறிவாற்றலும், அவருடைய புத்தக படிப்பு வாசிப்பும், முகநூலில் அவரை நான் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தால் அவரை, இந்த ராஜா மோகன்குமார் அவர்களை அடுத்ததாக அட்மினாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்றுதான் இன்று நான் இந்த காணொளி காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தேன். அவரும் வந்திருந்தார், அவருடைய கருத்துக்களையும் சொல்வதற்கு தயாராக இருந்தார். ஆனால் தடைபட்டு விட்டது. தடைபட்ட காரணத்தை அலசி ஆராய்வதை விட அடுத்து எப்போது நாம் சந்திப்பு நிகழ்கிறதோ அன்று அது பற்றி நிறைய பேசுவோம். ஆம் உறவுகளே, மாப்பிள்ளை ராஜா மோகன்குமார் அவர்கள் இந்த டெலக்ராம் வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையை நம்முன் வைக்க இருக்கிறார், காத்திருக்கிறார். அவரும் அந்த முயற்சியில் நான் சொல்லியதிலிருந்து ஏறக்குறைய 25 நாட்களாக முழு முயற்சியாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அது முழுக்க முழுக்க செயலியாக மாற்றுகிற அந்த யோசனை, அந்த யோசனை வரவேற்கப்பட வேண்டியது. அதற்காகத்தான் இந்த சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருந்தோம். இருந்தாலும் கூட அந்த முயற்சியில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 1000 உறுப்பினர்கள் வந்தவுடன் நம் ஜாதகத்தை தேடுவது, எடுப்பது, திருமணம் நடைபெறுவதெல்லாம் தடைபட்டு போய்விடும் என்ற காரணத்திற்காக தனியாக ஒரு ஆப் செய்யலாமா என்ற முயற்சியை அவர் முன்வைத்தார். அது நல்ல யோசனை. அதற்காக அவர் எடுக்கிற அந்த செயல்பாடுகள், அந்த தேடல்கள் எல்லாம் விரைவில் ஒரு முழுமை அடையும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். ஆம், இதில் இணைந்த 70 ஒரே இனம்தான். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் நேற்று சங்கீதாவோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை சொன்னேன். ஒரு நாள் நான் 100 ரோட்டில் கோவையில் நடந்து கொண்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்த ஒரு வாகனம் அடித்து என்னை கீழே சாய்த்தது. தொடர்ந்து வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏதோ தெய்வீதீனமாக நான் அன்று காப்பாற்றப்பட்டேன். எடுத்து கங்கா ஆஸ்பத்திரியில் யாரோ ஒருவர், யாரென்று தெரியவில்லை, ஆடிட்டர் என் கையில் 50,000 அந்த பணத்தை எடுத்து கங்கா ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு சென்று விட்டார். அவர் யார் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. அது ஏதோ இறைவன் செய்த பணி என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு முறை நான் மாருதி 800 வண்டியில் சென்று கொண்டிருக்கிறேன். பிரேக் கால் வைப்பதற்காக எக்ஸிலேட்டரில் கால் வைத்து விட்டேன். வண்டி சீறி பாய்ந்து ஒரு பள்ளத்தில் விழுகிறது. அதற்கு அடுத்ததாக ஒரு சுவர், அதில் மோதியிருந்தால் அன்றே என் உயிர் பிரிந்திருக்கும். ஆனால் கருவேலாங்குச்சி மட்டும் இருந்து என்னை காப்பாற்றியது. அது இந்த கருவேலாங்குச்சியை நான் குச்சியாக நினைக்கவில்லை, இறைவனாக நினைக்கிறேன். ஆம் உறவுகளே, அடுத்த ஒரு முறை என் மகன், இளைய மகன் உதயகீர்த்தி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கும் பொழுது 3 தூக்கமில்லை.
நான் ஒருமனாக தஞ்சையிலிருந்து வேலூருக்கு ராயவேலூருக்கு காரில் சென்று கொண்டிருக்கிறேன். கார் தூக்க கலக்கத்தில் புளிய மரத்தில் மோதப்போகிறது. ஏதோ ஒரு நாய் கத்துகிறது. கண் விழிக்கின்றேன். உயிர் தப்பித்தேன். ஆம் உறவுகளே, இதெல்லாம் ஏதோ தெய்வீக தினமாக நடந்ததாக நான் நினைக்கவில்லை. நமக்கு ஏதோ ஒரு வேலை பாய்க்கி வைக்க காரணத்தால் இறைவன் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். இறப்பிற்கு அழைக்காமல் என்று தான் நான் எண்ணுகிறேன். ஆம் உறவுகளே, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் இறந்தாலும் இருக்க வேண்டும் இந்த மண்ணில் என்ற காரணத்திற்காக இந்த வருந்திடும் மரத்தை தொடங்கியிருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் அடையாளம் கண்டு ஒன்றிணைத்திருக்கிறேன். நம்முடைய பயணம் கண்டிப்பாக வெற்றியாக முடியும். இது ஓராண்டில் நாம் நினைத்த எண்ணத்தை அடையலாம். 100 கல்யாணங்கள் முதலில் ஒரு வருடத்தில், அடுத்ததாக 500 கல்யாணங்கள் அடுத்த வருடத்தில் என்ற இலக்கை நாம் நிர்ணயித்து பயணிப்போம். நம்மால் இயன்றதை இந்த சமுதாயத்திற்கு செய்து வைப்போம் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் உங்களை எல்லாம் இதில் இணைத்திருக்கிறேன். அந்த எண்ணத்தில் இருந்து நான் ஒரு துளியும் மாறமாட்டேன் என்று மட்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சத்திய வாக்கை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி உறவுகளை. மீண்டும் பேசுவோம் நல்லது ஒரு நாளில். வணக்கம், வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய உறவுகளை, மீண்டும் ஒரு இரண்டாவது காணொளி உங்களுக்காக நான் இதை சமர்ப்பிக்கின்றேன். ஆம் உறவுகளை, உங்கள் அறுவரையும் நான் அறிமுகப்படுத்தினேன். மாப்பிள்ளை பெரிசேம் அவர்களை, அவருடைய பெயரை உச்சரிக்காமல் விட்டுவிட்டேன். ஆம் உறவுகளை, அவர் அட்மின் ஆகாமல் இருந்தால் கூட இது என்று இந்த வறந்தேடும் மரம் தொடங்கியதோ அன்றிலிருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய ஒத்துழைப்பு, இதை சேர்த்து வைக்கும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த வறந்தேடும் மரம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவரை முதன் முதலாகவே இதில் அட்மினாக ஆக்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர் இப்பொழுது புதிதாக இணைந்திருக்கிறார். அவருடைய தேவைகள், அவருடைய சேவைகள் இன்னும் வேண்டும், வேண்டும், வேண்டும் என்று மீண்டும் ஒரு காணொளி அவருக்காகவே நான் தயாரித்து உங்கள் அறுவருக்கும் அவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கின்றேன். மாப்பிள்ளையினுடைய சேவைகள் இன்னும் நிறைய வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை அழைக்கின்றேன். நன்றி உறவுகளை. மீண்டும் சந்திப்போம்.